எல்லாருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, ஆடி மாதம் ஸ்பெஷலாக கூழ் காசி பூஜை எப்படி பண்ணுறதுன்றதை தான் நான் இந்த வீடியோவில் ஃபுல்லாக காமிக்க போகிறேன். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா எங்கள் வீட்டில் ஃபாலோ பண்ணுற மெத்தட். ஸோ அதை நான் இப்போ உங்களுக்கு சொல்கிறேன். ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா வெள்ளிக்கிழமை அன்னைக்கு நான் வந்து ராகி மாவு எடுத்துக்கிட்டேன், 500 கிராம்ஸ் எடுத்திருக்கேன். அதில் தண்ணி ஊற்றி அதை வந்து நல்லா கரைச்சிட்டு ஃப்ரைடே அன்னைக்கு எடுத்து வச்சுருவேன். நெக்ஸ்ட் டே பார்த்திங்கன்னா சாட்டர்டே, அன்றைக்கி என்ன பண்ணுறோன்னு பார்த்தீங்கன்னா பச்சரிசி எடுத்துருக்கேன். பச்சரிசியில் நல்லா தண்ணி ஊற்றி ஒரே ஒரு விசில் மட்டும் நான் குக்கரில் போட்டு எடுத்துக்கிறேன். அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் டே நம்ம பண்ணுறதுக்கு குழம்பு வைக்கிறதுக்கு தேவை மொச்சக்கட்டை. ஸோ அதை வந்து நான் ஊற வச்சுருக்கேன். அண்ட் கீரை பொரியலுக்காக வந்து தேவையான கீரையெல்லாம் வந்து முன்னாடி நாளே நம்ம வந்து உரிச்சிட்டு ஃப்ரிட்ஜில் எடுத்து வச்சுருக்கேன். ஸோ இது என்னோடய டே டூ ப்ராசஸ். குக்கரில் பார்த்தீங்கன்னா ரைஸ் நல்லா வெந்துடுச்சு. அதில் வந்து இப்போ நம்ம நேற்று கலந்து வச்சுருந்த ராகி மாவு வந்து இப்போ அதில் நம்ம ஊற்ற போகிறோம். ஸோ நீங்கள் குக்கரில் வந்து வைக்கும் போதே, விசில் வைக்கும் போது தண்ணி வந்து ஓரளவுக்கு கம்மியாக வச்சுக்கோங்க. ஏன்னா நம்ம இந்த ராகி மாவில் ஏற்கனவே தண்ணி நம்ம ஆட் பண்ணி தான் இதில் ஊற்ற போகிறோம். அதனால் நீங்கள் அரிசி வேக வைக்கும் போது கொஞ்சம் தண்ணி வந்து கம்மியாகவே ஊற்றிக்கோங்க. ஸோ அதில் வந்து நம்ம ஒரு விசில் மட்டும்தான் வச்சோம். ஸோ ரைஸ் பார்த்திங்கன்னா கொஞ்சம் வந்து அரைவேக்காடில் தான் இருக்கும். இப்போ நம்ம அந்த ராகி மாவு ஊற்றினதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா நல்லா வெந்துடும். ராகி மாவு ஊற்றினதுக்கப்புறமா நல்லா கலந்து விடுங்க. ஸோ இது வந்து டைட் ஆகிட்டே இருக்கும், அதனால் நல்லா ஹெவியான கரண்டி வச்சு கலக்குங்க. ஸோ எனக்கு வந்து என்னோட ஹஸ்பண்ட் வந்து ஹெல்ப் பண்ணார் மிக்ஸ் பண்ணுறதுக்கு. இப்போ இது வெந்துருச்சான்னு எப்படி செக் பண்ணுறதுன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம தண்ணியில் எடுத்து லைட்டாக தொட்டு பார்த்தா நம்மளுக்கு வந்து கையில் ஒட்டாமல் வரும். ஸோ அந்த ஸ்டேஜில் பார்த்தீங்கன்னா ராகி மாவு வந்து நல்லா வெந்துருச்சுன்னு அர்த்தம். அண்ட் ரைஸும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்லா குழஞ்சி வந்திருக்கும். இதை முடிச்சுட்டு நான் சாமிக்கிட்ட எடுத்து வச்சுருவோம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா டே த்ரீ, நம்ம பூஜை செய்கிறதுக்கு தேவையான ஐட்டம்ஸ்லாம் நம்ம ரெடி பண்ணிக்க போகிறோம். ஸோ அதில் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா குக்கிங் ஐட்டம்ஸில் பார்த்தீங்கன்னா கருவாடு குழம்பு, அப்புறம் கீரை. ஸோ இது எல்லாமே நம்ம வந்து ரெடி பண்ணிவிடுவோம். ஸோ எங்கள் வீட்டில் நான்வெஜ்ன்றதுனால நாங்கள் இந்த ஐட்டம்ஸ் எல்லாமே சமைப்போம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வேப்பை இலையை வந்து இந்த மாதிரி சின்ன சின்ன இதுவாக கட் பண்ணிவிட்டு நம்ம இந்த மாதிரி தோரண மாதிரி பூ கட்டுற மாதிரி கட்டி வச்சுக்கலாம். இதை வந்து நம்ம பாத்திரத்துலேயும் கட்டிக்கலாம். அதுக்கப்புறமா இப்போ நம்ம நேற்று செஞ்சு வச்ச கூழ் வந்து ரெடியாக இருக்கும். ஸோ இதை வந்து நம்ம ஒரு பாத்திரத்தில் வந்து ஷிஃப்ட் பண்ணிவிட்டு அதில் வந்து உப்பு, அப்புறம் வந்து தண்ணி இதெல்லாமே ஊற்றி நம்ம கலந்து வச்சுக்க போகிறோம். ஸோ அதுக்கு வந்து நான் வந்து ஒரு பாத்திரம் எடுத்து அதில் வந்து மஞ்சள் தடவி குங்குமம் வச்சுருக்கேன். அண்ட் அதுக்கப்புறம் நம்ம கூழ் போட்டு உப்பு போட்டுட்டு தண்ணி ஊற்றி ஸோ இதை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கோம். இந்த மிக்ஸ் பண்ண பாத்திரத்தில் பார்த்தீங்கன்னா இப்போ நான் கட்டி வச்சுருந்த வேப்ப இலையை வந்து கட்டிட்டேன். இதை வந்து நீங்கள் தோரணமாக உங்கள் வாசல்லையும் நீங்கள் கட்டிக்கலாம். இதை கட்டி முடித்ததுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா கூழில் வந்து மேலே வந்து தயிர் ஊற்றி அதில் வெங்காயம் அப்புறம் ரெண்டே ரெண்டு வேப்ப இலை வந்து மேலே வைக்கணும். இப்போ நம்ம எல்லாமே ரெடி பண்ணியாச்சு. ஸோ இப்போ நான் சாமி கும்பிட ஸ்டார்ட் பண்ண போகிறேன். ஸோ ஃபஸ்ட்டு விளக்கேற்றியாச்சு. அண்ட் இந்த டிஷ்ஷஸ் எல்லாம் தாங்க நான் இங்கே வந்து படைக்கிறதுக்காக பண்ணியிருக்கேன். ஸோ என்னென்னு பார்த்தீங்கன்னா ரைஸு, அப்புறம் மெதுவடை பண்ணியிருந்தேன், கொழுக்கட்டை பண்ணியிருந்தேன், தென் பருப்பு, காடை அண்ட் மட்டன், தென் கருவாடு குழம்பு, கீரை. ஸோ இது எல்லாமே எங்கள் வீட்டில் நான்வெஜ்ன்றதுனால நாங்கள் நான்வெஜ் டிஷ்ஷஸ்லாம் பண்ணுவோம். சில பேர் பார்த்திங்கன்னா வெஜிடேரியன் பண்ணுவீங்க. ஸோ அவங்க வந்து இன்னும் ரெண்டு மூணு டிஷ்ஷஸ் வெஜிடேரியனில் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா முழுக்க முழுக்க எங்கள் வீட்டில் பண்ணுற ஃபார்மாலிட்டி. ஸோ அதுதான் நான் வீடியோவில் போட்டிருக்கேன். இன்கேஸ் நீங்கள் உங்கள் வீட்டில் வேறு மாதிரி ஃபாலோ பண்ணிங்கன்னா நீங்கள் அதிலேயே கண்டினியூ பண்ணலாம். இதுக்கப்புறம் நம்ம கூழ் பாத்திரத்தை வந்து ஃப்ரண்ட்டில் வச்சுட்டு அதுக்கப்புறம் மூணு இலை போட்டு அதில் இப்போ செஞ்சு வச்சுருந்த எல்லா டிஷ்ஷஸையும் இதில் நான் வச்சுருவேன். கூழ் மட்டும் நம்ம என்ன பண்ணுறோன்னா ஒரு கட்டியாக கொஞ்சோண்டு எடுத்து வச்சுட்டு அதுக்கு மேலே கருவாடு குழம்பு ஊற்றி அதை வந்து நம்ம இதில் வைப்போம்.
ஸோ நான் எல்லா டிஷ்ஷஸுமே வந்து இலையில் வந்து வச்சுட்டேன். எங்கள் வீட்டில் பண்ணது எல்லாமே அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மாவிளக்கு வந்து நான் கொழுக்கட்டை மாவுலேயே வந்து ரெடி பண்ணியிருந்தேன். ஸோ இதை நீங்கள் வந்து சாப்பிடவும் செய்யலாம். ஸோ அதனால் ஸோ அந்த ஷேப்பில் விளக்கு ஷேப்பில் அதை வந்து பிடிச்சிட்டு அதில் நெய் போட்டு திரி போட்டு நான் வந்து விளக்கேற்றி வச்சுருக்கேன். ஸோ அவ்வளோதான் கைஸ், இந்த ஆடி மாதத்தில் நாங்கள் எங்கள் ஃபேமிலியில் எப்படி வந்து ஆடி மாதத்தை பூஜை பண்ணுவோம் அப்படின்றத நான் இந்த வீடியோவில் காமிச்சிருந்தேன். அண்ட் இன்னொரு முக்கியமான விஷயம், நீங்கள் சாமி கும்பிடும் போது மூணு கிளாஸில் பார்த்தீங்கன்னா ஒன்றுத்தில் பாயசம், ஒன்றுத்தில் வந்து வெள்ளம் தண்ணி, இன்னொன்றுத்தில் வந்து பார்த்தீங்கன்னா மோர். ஸோ இது மூணு கிளாஸில் வந்து நாங்கள் ரெடி பண்ணி சாமிக்கிட்ட வைப்போம். இது வந்து லாஸ்ட்டாக பண்ணுறது. ஸோ இதில் நான் பண்ண டிஷ்ஷஸில் ஏதாச்சும் எதுக்கான ரெசிபியாச்சும் உங்களுக்கு வேணும்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள். நான் இன்னொரு வீடியோவாக அதை நான் இங்கே ஆட் பண்ணுறேன். அண்ட் ஆல்சோ உங்கள் வீட்டில் நீங்கள் எப்படி பண்ணுவீங்க அப்படின்றதையும் எங்களுக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பை பை.